ஐயோ, இன்னைக்கு நம்ம புது ஆப் ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோருக்குள்ளே நம்ம போய்க்கலாம். அதில் சர்ச்சில் என்ன போடலன்னு பார்த்தீங்கன்னா, க்ரேட் அப்படிங்கிற க்ரெடிட் கார்டு பில்க்கு பேமெண்ட் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா க்ரேட். க்ரெடிட் கார்டு பில் பேமெண்ட் பண்ணலாம், ரெண்ட்டுக்கு இருக்கிற வீட்டோட இது பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் எப்படி இருக்குது, என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, இந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டால் ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, வாங்க, இதோட ஃபீட்பேக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றி, என்னது க்ரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறது எல்லா விதமான, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ரெடிட் கார்டுங்கிறது தனியாக நீங்கள் கையில் ஒரு திங்ஸாக அந்த கார்டை கொண்டு போகணும், இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் மொபைல் மட்டும் இருந்தால் போதும். மொபைல் மூலிமா விசாவாக இருக்கட்டும், என்னென்ன கம்பெனி க்ரெடிட் கார்டு இருக்கோ, மேஸ்ட்ரோ அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோன் மூலிமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். க்ரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். க்ரெடிட் கார்டு மூலிமாவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் நிறையா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை பற்றின ஜென்ரலான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆப் இப்போ வந்து ஓப்பன் ஆக போகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட், இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உள்ளே என்னென்ன மாதிரி பர்மிஷன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வைரஸ் ஸ்கேனிங் நடக்கும். நடந்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கான நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரெடிட்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, வாங்க, இதில் என்னென்ன பே யுவர் க்ரெடிட் கார்டு பில்ஸ் வின் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. க்ரெடிட் கார்டு பில் வந்து நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு ரிவார்டும் தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கலாம். நம்ம யூஎஸ் யுவர் மொபைல் நம்பர், வி நீட் யுவர் மொபைல் லிங்க் டு யுவர் க்ரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் வந்து க்ரெடிட் கார்டு யார் யாரெல்லாம் அதை வச்சுருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை கொடுத்தே ஆகணும். அதோட ஏன்னா எந்த நம்பர் எனி நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ அது அதோட நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ அக்ரி டு அலோ க்ரெட் டு செக் யுவர் க்ரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர்பிஐ அப்ரூவ்ட் க்ரெடிட் கார்டு பியூரோ. அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அங்கீகாரம் பெற்ற க்ரெடிட் கார்டு மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிக் கொடுத்து அக்ரி அண்ட் கண்டினியூன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டினே பர்மிஷன், வி டேக் த ஃபாலோயிங் பர்மிஷன், ஃபோன் ஸ்டேட் பர்மிஷன், எஸ்எம்எஸ் பர்மிஷன், லொக்கேஷன் பர்மிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை எதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இதை மூணுமே அவங்களுக்கு தேவைப்படுது போல் ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கிராண்ட் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அலோ க்ரெட் டு மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ், அலோ கொடுத்து தான் ஆகும். எஸ்எம்எஸ் கேட்குறாங்க, ஸோ அதுக்கும் பர்மிஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஓடிபி தாருன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஓடிபியும் சென்ட் பண்ணிட்டாங்க. டெல் அஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு நேம் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கிரேட், டெல் அஸ் யுவர் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டு ரிப்போர்ட் வில் பி சென்ட் டு திஸ் இமெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் க்ரெடிட் கார்டு இது கொடுத்துக்கணும், அதுக்கும் கண்டினியூ கொடுத்துருங்க.
யூஎஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்தாகணும். கொடுத்து ஜஸ்ட் ப்ரோசீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதும். இதில் வேறு என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் ஆப் கிவ்அஸ் யுவர் பேன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் அஸ் ஃபெட்ச் அக்யூரேட் க்ரெடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரெடிட் கார்டு அதாவது பேன் நம்பர், பேன் கார்டு வச்சுருக்க கண்டிப்பாக அதுக்கு யூஸ் பண்ணி ஆகணுமா? ஸோ க்ரெடிட் கார்டு வச்சுருக்கவங்ககிட்ட பேன் கார்டு கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ உங்ககிட்ட பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டுடைய நம்பரை வந்து நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு க்ரெடிட் கார்டு நம்பர் போட்டு நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் வந்து செக்யூரபிளாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய இது. ஸோ இப்போ க்ரெடிட் கார்டு நம்பருக்கும் ஸோ ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஏதாவது நீங்கள் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கணும், ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ஆப்பை நீங்கள் ஈஸியாக செக்யூரபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட மெயினான கண்டென்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி, அதாவது இந்த க்ரெட்ங்கிற ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்த்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, க்ரெடிட் கார்டு நான் கட்டாயம் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணுவேன், எனக்கு தேவைப்படும், அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதாவது இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ காமிச்சிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.